மூளையும் இதயமும். மூளைக்கு தெரிகிறது வேறே, அதற்கும் ஆதாரமான உயிருக்கு தெரிகிறது வேறே. கோட்டான் கண்ணுக்கு வஸ்துக்கள் ராத்திரியில்தான் தெரிகிறது, பகலில் அதற்கு எதுவும் தெரிவதில்லை. மனுஷ கண்ணுக்கு பகலில்தான் தெரிகிறது, ராத்திரியில் தெரிவதில்லை. மூளைக்கு அனுபவம் தெரிவதில்லை, அதற்கு தர்க்கத்தையொட்டி விசாரிக்கிற அறிவுவாதம்தான் தெரியும். அனுபவம் தெரிகிற ஹிருதயத்துக்கு அறிவுவாதம் தெரிவதில்லை. ஜீவனின் சார சத்தியமான உயிரைத்தான் ஹிருதயம் என்பது. ஆனாலும் ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வதில்லை. எதனாலோ மனுஷியர்களுக்கு மூளை பெருமையையே பெரிசாக வைத்திருக்கிறது. அதனால் எதுவுமே முதலில் புத்தியில் மூளையில் உரைத்தாக வேண்டியிருக்கிறது. ஹிருதயமே அனுபவிக்க வேண்டிய ஆத்தியாத்மிக விஷயங்களை கூட மூளை சரியாயிருக்குமா இருக்காதா என்று எடை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது. சரியாயிருப்பதாக அது முடிவு பண்ணினால் அதற்கப்புறமே இப்படி நாம் அறிவினால் முடிவு பண்ணினது போதாது, இதனால் அந்த விஷயத்தின் லட்சியமான பிரயோஜனம் நமக்கு கிடைத்து விடவில்லை. உதாரணமாக, ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இத்தனை வேதாந்த புஸ்தகங்களை படித்து குரு உபதேசங்கள் கேட்டு புத்தியினால் புரிந்து கொண்ட போதிலும் நமக்கும் சத்தும் தெரியலை, சித்தும் தெரியலை, ஆனந்தமும் தெரியலை, அசடு மாறி துக்கப்பட்டு கொண்டுதான் கிடக்கிறோம். அதனால் புத்திக்குள் போனதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை ஹிருதயத்துக்குள் இறக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். மூளைதான் பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணியும் சாரமான பிரயோஜனத்தை அடைய முடியாமல் களைத்து விழுந்த அப்புறம்தான் ஹிருதயத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது. இது மனுஷ ஜீவனுக்கு தன்னுடைய மூளை விசேஷத்தினால் உண்டான விபரீதமான பலன். அவ்வளவாக புத்தி போதாமல் இருக்கிற எளிய ஜீவன்களை விட புத்திமான்களுக்குத்தான் இதன் கஷ்டம் ஜாஸ்தியாக ஏற்படுகிறது. அவர்கள் எளிய ஜீவர்கள் புத்தியால் குடையாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். புத்திசாலிகளான நாம் தான் திண்டாடுகிறோம். ஏதோ சில சமயத்தில் நமக்கும் இதையெல்லாம் நம்முடைய மூளையால் எடை போட்டு தீர்மானம் பண்ணிவிட முடியாது என்று தோன்றுகிறது. எல்லாம் நம்முடைய மூளையின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள், ஆணை எல்லைக்குள் வந்துவிட முடியுமா என்று தோன்றுகிறது.